நான் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. தங்கச்சி வந்து சுட்ட கத்திரிக்காயில் ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா, அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அவள் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். சுட்ட கத்திரிக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். குழந்தைங்களோட நாய்ஸோட தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது, ஏன்னா வந்து குழந்தைங்களை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ இந்த ஸ்கூல் லீவில் இருக்கிறதுனால அவங்கள எங்கேயுமே அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ வீட்டில் தானே இருப்பாங்க. ஸோ அவங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் குக் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்களும் அவங்களோட என்ஜாய் பண்ணிட்டு குக் பண்ணுங்கள். இதை வந்து டிஸ்டர்பன்ஸாக நினச்சிக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய கத்திரிக்காய், நாலு நீட்ட காஞ்ச மிளகாய், அதாவது இந்த ஒரு சைஸ் கத்திரிக்காய், பெரிய சைஸ் கத்திரிக்காய்க்கு நாலு நீட்ட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கிருக்கு, அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. பட் இவன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் கரைக்காம இவ்வளோ சைஸ் கரைச்சி வச்சுருக்கா. நமக்கு தேவையானது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன், ரெண்டு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோம். இந்த கத்திரிக்காயில் வந்து நம்ம தோலில் வந்து எண்ணெய் தடவிக்கிறோம், ஏன்னா இது வந்து பிரிக்கிறதுக்கு அப்போ தான் இந்த தோலை வந்து நம்ம பீல் பண்ண போகிறோம். சத்தமாக தோலை பீல் பண்ணோம், அதனால் இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம். தடவிட்டு இதை நீங்கள் சுட்டு எடுக்கணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் இதை சுடணும். எப்படி இது நல்லா குக் ஆயிருக்குன்னு தெரியும்னா, அந்த தோல் அதுவே பிரிஞ்சுட்டு வரும், தோல் வந்து பிரிஞ்சு வரும், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இது குக் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து இது வந்து குக் ஆயிடுச்சு, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைம்ல நம்ம அதை மாத்திக்க வேண்டியது. இந்த டிஷ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா, கத்திரிக்காய் பிரியாணிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நார்மலாக நீங்கள் பிளெயின் ரைஸில் சூடாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி இந்த பிரிஞ்சாலில் தான் பண்ணணும்ல, பெருசில் தான் பண்ணணும்ல. சின்ன சின்ன கத்திரிக்காய் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறோம் இல்லையா, அதில் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் ஆயில் தடவிட்டு இதே மாதிரி ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வச்சு பண்ணலாம், நீங்கள் நல்லாயிருக்கும். பண்ணி முடிச்சோடனே நல்லா காஞ்ச மிளகாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கவனமா இருக்க, காஞ்ச மிளகாய் வெடிக்கும், கவனமா சுட்டு. இந்த காஞ்ச மிளகாய் சுட்டு எடுக்கும், நீங்கள் தாளிக்கும் போது இறங்குற ஃப்ளேவரை விட இந்த மாதிரி சுட்டு எடுக்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெடிக்கும், கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். கூட இருக்கும்போதே நீங்கள் வந்து பிரித்து எடுத்துடலாம். பார்த்து கவனமாக பிரிங்க. இந்த பாருங்க, ஃபீல் பண்ணும்போது அந்த தோல் தனியாக வந்துடும். கரெக்ட் பண்ணி போடுங்க, வேகமாக சொல்லுவோம். இப்படி காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி போட பிடிக்கலன்னா நீங்கள் தாளிச்சு கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த புளி வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி திக்காக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும், தண்ணியாக ஊற்றிடாதீங்க. திக்காக இருக்கிறதுல புளி ரொம்ப வேண்டாம், எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு. இது நீங்கள் ஸ்பூனில் எதுலேயுமே பிசைய முடியாது, கையில் தான் பிசையணும். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, புளி போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய், அந்த காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன், சுட்ட காஞ்ச மிளகாய், கத்திரிக்காய் இருக்குது, கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சிருங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதனாலும் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நீங்கள் ஓவராக குக் பண்ண போ, நம்ம நார்மலாக சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடக்கூடாது, சும்மா லைட்டாக தாளிக்கணும் அவ்வளோதான். சின்ன வெங்காயம் பச்சையாக இருந்தால் தான் அது ஒரு பச்சடி மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த லைட்டாக அதில் கொட்டிடும்.
எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. சின்ன வெங்காயம் வந்து போட்டது இந்த மாதிரி ரொம்ப வதக்காம சும்மா லைட்டா போட்டு எடுத்தது வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு கத்திரிக்காய்க்கே இவ்வளவு வந்ததுன்னா ரெண்டு கத்திரிக்காய் கூட தாராளமா வந்து 6-7 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. சுடுசாரத்துல வா, சுடுசாதத்தில் வந்து போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு கீ ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கா. அதுக்கப்புறமா பிரியாணி இலை, சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கா. கொஞ்சோண்டு வந்து புதினா இலை, அதுக்கப்புறம் 4லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கா. கொஞ்சம் நெய் ஆட் அளவு, உப்பு, 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கா. ஸோ இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். என்ன சேர்க்க போகிறோம்? 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே நம்ம நெய்யில் செய்யக்கூடாது, செய்யட்டிடும். கொஞ்சமாக எந்த அளவுக்கு நெய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நம்ம வச்சுருக்கிற இந்த கரம் மசாலா ஐட்டங்களை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. அந்த 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கும் அண்ட் அந்த 1 விசில் 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சதுக்கும் அந்த அரிசி வந்து ஒன்று கூட உடையாமல் வந்து புலபுலன்னு வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீ ரைஸ் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்கோட உங்களை பார்க்குறேன்.